ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது 10.49 தமிழ் வில்லேஜ், உங்கள் சேனல் ஸ்டாண்டர்ட் 345DA. மாட்டுனா சரியான மாட்டு, லெஃப்ட் சைடு கதில் ஃபுல்லாக மண் ஏறிட்டு, அடியில் வந்து சேஸ் வரைக்கும் ஃபுல்லாக உட்காந்து பாடி வரைக்கும், கீழே போஸ்ட் மரம் இருந்திருக்கு, அது தெரியாமல் ஏற்றி இறக்குறேன். ஐயே, ஒரு சைடு ஏறி இறங்கிட்டு இன்னொரு பக்கம் ஏறதுக்கு முன்னாடி வெயில் சுற்றிடுச்சு. ரைட் சைடு பிரேக்கு கிடையாது வண்டியில், அதனால மாட்டிக்கிச்சு. ஜாண்டியர் 50-45D, ஜாக்கி வச்சு ஏற்றி வீலை கழட்டி கேஜிவில் மாட்டி வண்டியை உள்ளே எடுத்து போனேன். ஒரு சைடு மாட்டியாச்சு, அடுத்த சைடு மாட்டுறதுன்னு ஒத்தி நிப்பாட்டி ஆகுது. டைட்டு வச்சு அவர் மாட்டியாச்சு. கொஞ்சம் நேராக உள்ள வயலுக்குள்ளே போக போகிறான். இந்த தம்பி பேர் ஆதவன், இந்த தம்பி பேர் குமார், இந்த தம்பி தான் பிரசாத் கேமராமேன். வண்டி வயலுக்குள்ளே போயாச்சு. பாருங்க வண்டி எப்படி நிற்கிது பாருங்க, ஆட்டினா சரி மாட்டு. போஸ்ட் மரத்துக்கு ரோப்போ போட்டு எழுப்பலாம் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். குழி எடுத்துக்கிட்டு இருக்க அவ்வளோ போஸ்ட் மரத்துக்கு. வரப்பு சின்ன வரப்பு தான், அதில் பொசு மலை இருந்தது தெரியல. ரைட் சைடு பிரேக் இருந்தால் ரைட் சைடு பிரேக்கை முடிச்சு ஏறி இருந்துருக்கலாம். ரைட் சைடு பிரேக் இல்லாததுனால அப்படியே இழுத்துட்டு நேராக போஸ்ட் மரம் விட்டு, அந்த போஸ்ட் மரம் வேறு குறுக்க இருக்குது பாருங்க, அது வேறு பிரச்சனை. நான் கூட வண்டி ஏதோ நேராக கூட ஏற்றி இருந்துருக்கலாம், அந்த போஸ்ட் மரம் ஒரு பிரச்சனை. போஸ்ட் மரம் தான் வரப்போது பாருங்க, இந்த போஸ்ட் மரம் தான் எல்லாத்துக்கும் பிரச்சனையே. இருந்தது அப்படியே குறுக்க வரப்புலேயே போட்டு போட்டு மண்ணை போட்டு மூட்டிட்டாங்க, அது தெரில. இந்த இடம் 3/4 பூசு மரம் இருக்குது அதுலேயே. அது பூசு மரம் இருக்கு, கீழே தண்ணி போட்டுக்கிட்டு வருது. அப்புறம் ரிவல்ஸ் இழுத்து பார்க்கலாண்டு ரிவல்ஸ் பார்க்கணும், பின்னாடி கொண்டாந்து வச்சு இழுத்து பார்த்தோம், அந்தளவுக்கு செட் ஆகவில்லை. எப்படின்னா ஜாண்டியர் எப்படின்னா மூடி போகிறவங்க பின்னாடியும் வரும், அதேமாதிரி ரிவல்ஸ்லேயும் இல்லை ஓரளவுக்கு திணறாமல் வரும், செகண்ட் தேர்ட்லேயே ரிவல்ஸில் வரும். எடுத்தா சுத்திட்டு வரவே மாட்டேன்ருச்சு. மண்ணு லெஃப்ட் சைடில் ஃபுல்லாக ஏறிடுச்சு. லெஃப்ட் வீலுக்கு தம்பி ரைட் சைடு பிரேக் அடித்தா இருக்குது, பிரேக்கே பிடிக்கல. பார்த்துட்டு இது கதைக்காவாது அப்படின்னு முடிவு பண்ணி ஒரு வேகமாக இழுத்து பார்த்தோம், அதுக்கும் செட் ஆகலை. இன்னும் வண்டியை நிப்பாட்டிட்டு அப்படியே மண்ணை முக்காவாசி எடுத்துட்டு அதுக்கப்புறம் இழுத்து பார்ப்போம் அப்படின்னு ட்ரை பண்ணி பார்த்தோம். அதுக்கப்புறம் இழுத்தாலும் அந்தளவு வரல, அது மாதிரி சுற்றிட்டே இருந்து சேர்ந்து கட்டுப்பாகி போட்டு ரோப்பை கழட்டியாச்சு. ரோப்பை கழட்டிட்டு ஃப்ரண்ட்டில் போட்டு இழுத்து பார்க்கலாம் அப்படின்ட்டு போனான். அப்புறம் ஃப்ரண்ட்லேயும் செட் ஆகலை, தெரியும் அப்புறம் வண்டியை மட்டும் லைட்டாக ஓரளவு மேலே ஏற்றி நிப்பாட்டி போனேன் அப்படின்னு. ரோப்பை கழுவிட்டு வண்டி ஓரளவு மேலே ஏற்றி நிப்பாட்டியாச்சு. பிரேக் ரைட் சைடு பிரேக்கு கிடையாது சுத்தமாக, அப்புறம் அப்படியே தூக்கி நிப்பாட்டியாச்சு லோவில் போட்டு. அதுக்கப்புறம் அப்படியே கொண்டாந்து வண்டியை பின்னாடி வச்சு இழுத்து பார்ப்போம் அப்படின்னு முடிவு பண்ணி நேராக வண்டியை பின்னாடி கொண்டாந்தாச்சு. பின்னாடி வந்து ரொப்ப போட்டு விட்டுட்டு இழுத்து பார்ப்போம் அப்படின்னு இழுத்தோம், லைட்டாக வண்டி வெளில வர மாதிரி தெரிஞ்சிச்சு. லைட்டாக நவுறாப்புல சரி என்ன அப்புறம் திருப்பி ஃப்ரண்ட்டில் போயிட்டு திருப்பி இழுத்தா
அப்படித்தான் வீட்டாப்பில் வெளில வந்துடுச்சு வண்டி, நல்ல வேலைக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒரு வெட்டு தான் வண்டி வெளில வந்துட்டாப்பில். வண்டியை ஏற விடாமல் அதை போலவர் கொடுத்துட்டு, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம், நன்றி. உங்கள் TN49 தமிழ் வில்லேஜ்.